the bell icon on YouTube and don't miss another update. பெல்கிராத் தாக்குதல் எவ்வளவு தீவிரமாக இந்த யுத்தத்தை கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போயிடுச்சு. ஆனால் வழக்கமாகவே ரஷ்யா ஒன்று செய்யும். ரஷ்யாவுக்குள்ளே ஒரு தாக்குதல் அப்படின்னா பெரும்பாலும் தலைநகர் கிவ்வை நோக்கி தான் அதிகமான ஒரு தாக்குதல் இருக்கும். அதை இப்போ ரஷ்ய படைகள் மறக்கவே இல்லை. அந்த தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க. இதில் இருவேறு கருத்துக்கள். காரணம் என்ன அப்படின்னா, தாக்குதல் நடத்தணும் அது முழு வெற்றி அப்படின்னு சொல்லி ரஷ்யா இல்லை பெரிய அளவு பல ஆயுதங்களை, அதாவது பல மிசைல்களையும் ஆளில்லா விமானங்களையும் நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனும் சொல்லியிருக்கு. ஆனால் ரஷ்யா கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை சுமார் 20 மிசைல்கள், 20 ஆளில்லா விமானங்கள் இந்த ஒரு ஆப்ரேஷனில் ஈடுபட்டப்பட்டுச்சு, அது முழு வெற்றி அப்படின்ட்டு போயிட்டார்கள். இவர்களை பொறுத்த வரையும் ஏறக்குறைய 10 மிசைல்களை தடுத்துட்டோம் அப்படிங்கிறத தாண்டி வேறு எதுவுமே சொல்லலை. அப்போ மீதி எல்லாம் தாக்குதல் உள்ளாயிருக்கா? ஏன்னா பொதுவாகவே உக்ரைன் ஒரு விஷயத்தை செய்யும், என்ன அப்படின்னா குடியிருப்பு பகுதிகள், பொதுமக்கள் பயன்பாடு தான் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பெரிய அளவு ஃபுட்டேஜை வெளியிடும். ஆனால் இந்த தாக்குதலுக்கு அப்படி ஒரு சம்பவமே நடந்த மாதிரி இவர்கள் காட்டவே இல்லை. இடைமறிச்ச ஆயுதங்களை கூட அடுக்கி வைப்பாங்க, அது கூட செய்யலை. ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. இப்படி நடந்ததுக்கப்புறம் உலகம் இதை தடுக்கணும், பயங்கரவாதத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி முழங்குவார். அவரையும் ஆளையே காணா. ரெண்டு நாட்டிலேயும் ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும்தான் வந்துச்சு. இது மட்டும் கிடையாது, பெரிய அளவு தலைநகர் கிவ்வை நோக்கி தாக்குதல் நடத்தின அதே நேரத்தில் டொன்பாஸ் பகுதியில் இறுதிகட்ட யுத்தத்தில் இருக்கக்கூடிய பல கலங்கள் இப்போ உக்ரைன் கையை விட்டு போயிருக்கு. அந்த கலங்கள் மட்டும் கையை விட்டு போல, ஏறக்குறைய நேற்று இரவு நடந்த தாக்குதல்களில் மட்டும் சுமார் 650 உக்ரைன் வீரர்களை இழந்திருக்கு உக்ரைன். இது ஜெலன்ஸ்கி டீமுக்கு பெரிய பின்னடைவு தான். ஆனால் இந்த பின்னடைவெல்லாம் பத்தாது அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து தான் அழுத்தம் வருது. அமெரிக்காவோட இராணுவத்தோட தலைவர் மார்க் மில்லி அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவார், என்ன அப்படின்னா ரஷ்யாவை உக்ரைனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அதனால் அவரை டோட்டலாகவே சைலன்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாத காலங்களாக அவர் எந்த பிக்சர்லையும் வரவே இல்லை. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை பற்றி வாயே திறக்கலை. ஆனால் இப்போ வந்து மனுஷன் வாயை திறந்திருக்காரு. இப்போவும் அதே ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் கொஞ்சம் பாலிஷாக வெளியிட்டிருக்காரு. சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களாட்டுக்கு, உண்மையை சொல்லு, அதை மறைச்சு சொல்லு அப்படின்னு. உக்ரைனால் ஜெயிக்க முடியும், ஆனால் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோடு நிறுத்திக்கிட்டாரு. இதுக்கடுத்து அவர் பேசினா கட்டாயம் ரஷ்யா ஜெயிக்கும், ரஷ்யாவை வீழ்த்த முடியாது, நம்மெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பல வரிகளை விடுவார். அதெல்லாம் விடலை. அதுக்கு பதிலாக அமெரிக்காவில் நிலவக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, குறிப்பாக இந்த கடன் பிரச்சனை, இதில் இருந்து சீக்கிரம் தப்பிக்கணும், இப்படி அரசியல் செஞ்சோம் அப்படின்னா அது இராணுவத்தை பலவீனப்படுத்தும். அப்படி இராணுவத்தை பலவீனப்படுத்தும் போது உலகம் பூரா நம்ம பல்வேறு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது பூரா நமக்கு எதிராகவே திரும்புறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு தங்கள் நாட்டு பிரச்சனையை அவர் அடுத்த 10 லைனுக்கு எடுத்துக்கிட்டார். அதனால் உக்ரைனுக்காக 2 லைன் மட்டும்தான் கொடுத்தாரு. அந்த 2 லைனும் உக்ரைன் ஜெயிக்காதுப்பா அப்படின்னு நேரடியாக சொல்லாமல், உக்ரைன் ஜெயிக்கும் ஆனால் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் இப்படி சொல்லும்போது ரஷ்யா இன்னும் 2 விஷயத்தை செஞ்சுருக்கு, அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கு, ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார்கள். அமெரிக்காவோட தூதரை நேரில் அழைச்சி ரஷ்யாவுக்குள்ள தாக்குதலுக்கு நீங்கள் என்ன அனுமதி கொடுத்தீங்களா, ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடத்தணும்னு தான் உங்கள் என்ன ஓட்டமா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. பெல்கிராட் பகுதி பற்றிக்கிட்டு எரியுது. கிரிமியா பகுதியிலையும் தாக்குதல் நடத்தினாலும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டிங்களா, உங்கள் ஆயுதங்கள் அங்கே யூஸ் பண்ணப்படுமா, இது விளைவுகளை ரொம்ப மோசமாக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக கண்டிக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப அழகாக ரஷ்யாவும் வார்த்தை விளையாட்டுக்குள்ளே போயிடுச்சு. பெல்கிராத் தாக்குதல், எங்கள் பகுதி கிரிமியாவுக்குள்ளே தாக்குதல் நடத்தவும் இதே மாதிரி தான் நீங்கள் சம்மதம் கொடுத்தீங்களா அப்படின்னு கிரிமியாவையும் தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிச்சு. அமெரிக்காவை பொறுத்த வரையும் பெல்கிராட் பகுதி தாக்குதலுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அமெரிக்க ஆயுதங்கள் ரஷ்யாவுக்குள்ளே பாயவே கூடாது அப்படிங்கிறதான் எங்களோட முழு கட்டளை. நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் கூட உக்ரைன் களத்துக்குள்ளே யூஸ் பண்ண தான், அது ரஷ்யர்களுக்கு எதிராக யூஸ் பண்ணால் கூட கிடையாதுப்பா, தீவிரவாதிகளுக்கு எதிராக தான் அப்படின்னு சொல்லி விசித்திரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்காங்க. போட்டது மட்டும் கிடையாது, கிரிமியா விஷயத்தை ரஷ்யா இழுத்துருச்சே, அதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கும்போது அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதாவது இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஐநா ஒத்துக்கிட்ட விஷயங்களுக்கு நாங்களும் ஒத்துக்குவோம், அதில் கிரிமியா இல்லை, அதனால் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி விலகிக்கிட்டாங்க.
இப்படி அமெரிக்காவை நேரடியாக கூப்பிட்டு கண்டித்த கையோட ரஷ்யா இன்னொரு விஷயத்தையும் செஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் ஒரு வருஷம் நடக்கும் இல்லை 3 வருஷம் நடக்கும் அப்படின்னு பல கணக்கு போடப்படுது. ஆனால் அந்த டேட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கணக்கு மாற்றி அமைக்கப்படுது. அதனால் இது 1 வருஷ யுத்தமாக 3 வருஷ யுத்தமாலாம் எனக்கு தெரியாது. யார் சொல்கிறா? ரஷ்யாவோட பாதுகாப்பு கவுன்சிலோட தலைவர் டிமிட்ரி சொல்கிறாரு. ஆனால் இந்த யுத்தம் பல வருஷங்கள், 10 வருஷங்கள் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் சுலபமாக சொல்கிறேனே, கிவ்ல இருக்கக்கூடிய உக்ரைனில் உள்ள ஆட்சி தலைமை, அவர் சொல்லக்கூடியது நியூ நாசி ஆட்சி தலைமை வெளியேற்றுற வரை இந்த யுத்தம் நடக்கும். அதைத்தான் சில உலக நாடுகள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாலையும் தூக்கி அமெரிக்கா பக்கமும் போட்டு விட்டார். இந்த யுத்தம் நீண்ட நாட்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல ரஷ்யா உறுதியாக இருக்குது. இப்போ இந்த யுத்தத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுல அமெரிக்கா கூட்டணி நாடுகள் உறுதியாக இருக்காங்க. காரணம், ஆரம்பிச்சதே இவர்கள் தானே. எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்னு ஒரு கணக்கு இருந்திருக்கும். அந்த கணக்கை மீறி யுத்தம் நடக்கவும் யுத்தத்தை முடிக்க இவர்கள் தயாராகிட்டார்கள். ஆனால் ரஷ்யர்கள் இப்போ ஆண்டு கணக்கில் யுத்தத்தை நடத்தி போகவும் அவர்களும் தயாராகிட்டாங்க. அந்தளவுக்கு பேக்கப் ரெடி ஆயிடுச்சாட்டுக்கு பெரிய அளவில் ரஷ்யா இப்போ முழு மூச்சில் இறங்கி அடிக்குது. அதே சமயம் நேரடியாக நாடுகளையும் வம்பிழுக்கிறாங்க. குறிப்பாக ஐரோப்பா முழுவதுமே இப்போ பின்வாங்கிருச்சு. அதனால் அமெரிக்காவை மட்டுமே சீண்ட ரஷ்யா ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா இவ்வளவு தூரம் வெளிப்படையாக மைலேஜ் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ரஷ்யாவுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா இவர்கள் சண்டை போடுற மாதிரி ஒரு விம்பத்தை உக்ரைனுக்கு கொடுத்து ஒரு அதிர்ச்சி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. போர் காலங்களில் எதையுமே அடித்து சொல்ல முடியாது. அப்படி தான் மீண்டும் வேக்னருக்கும் ரஷ்யாவோட ஆர்மிக்கும் ஆர்மி தலைமைக்கும் பெரிய அளவு உரசல்கள் ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யாவோட ஆர்மியை பொறுத்தவரை நேரடியாக அவர்கள் எதையுமே சொல்கிறதில்ல. வேக்னர் எதுவும் மறைமுகமாக வச்சு குத்துவார்களா என்னங்கிறதும் தெரில. காரணம், டெலகிராம் சேனலில் அப்படிலாம் சொல்லப்படாது. ஆயுதங்கள் தரலை அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லப்படும். அந்த ஆயுதங்கள் தராததுக்கு காரணம், வேக்னரோட செல்வாக்கு கணிசமாக உயர்றதை இவர்களுக்கு பிடிக்கலை அப்படிம்பாங்க. இதை தாண்டி அந்த சைடிலிருந்து பெருசாக எதுவும் வராது. இப்போ மீண்டும் வேக்னர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த போரில் ஒட்டு மொத்தமாக திட்டமிடலே இல்லாமல் போகுது. இதுக்கு முழு காரணம் இராணுவத்தோட தலைமை தான் அப்படின்னு அவரை பற்றி பெரிய அளவில் இன்டர்வியூவில் விட்டு கிழிச்சு எரிஞ்சிட்டார். இந்த இன்டர்வியூவை டெலிகாஸ்ட் பண்ண டெலிகிராம் சேனல், அந்த போன ரிப்போர்ட்டர்னு சொல்ல முடியாது, பிளாகர்னு சொல்கிறாங்க, அவரை இப்போ தூக்கிட்டாங்க. இதுதான் பெரிய சர்ச்சையாக ஓடிக்கிட்டு இருக்கு. களத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் ஸ்பீடாக முன்னேற பல்வேறு வழிகள் இருக்குது. அதை ஒட்டி செல்லாமல் பெரிய அளவில் இவர்களுக்குள்ளே இப்போ ஒரு யார் பெரியாள் அப்படிங்கிற போட்டியும் இப்போ அங்கே ஏறிடுச்சு. இதைத்தான் மாதத்துக்கு 2 வாரமாச்சு வேக்னரை பொறுத்தவரை இந்த போட்டியில் கொண்டு போகணும். அதாவது ரஷ்ய தலைமை சரியில்லை அப்படின்னு. அடுத்த 2 வாரம் ரஷ்ய தலைமை ஆயுதங்கள் கொடுக்கலை அப்படின்னு போவார். ஒட்டு மொத்தமாக 4 வாரம் இப்படி ஓட்டிடுவார். அதுக்கடுத்து இதுக்கு நடுவில் இலவச இணைப்பு மாதிரி தான், இந்த பகுதியை பிடிச்சிட்டோம் அந்த பகுதியை பிடிச்சிட்டோன்னு வேக்னர் முதல் நாள்லேருந்து சுற்றி வருது. அதனால் இது 2 உடஞ்சிருச்சு ரஷ்யாவோட தோல்விக்கு இது ஒரு பிளேயர் சொல்லி அப்படின்னு பார்த்தோம்னா உக்ரைன் ஏமாந்து போகும். ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை ஆள் அட்ரஸே இல்லை. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, கூட்டணி நாடுகள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ரஷ்யா எப்பவும் போல் தாக்குது, தலைநகரத்தை பெரிய அளவு தாக்குது, ஆனால் அறிக்கை கொடுக்க வேண்டிய ஜெலன்ஸ்கி ஆள் அட்ரஸே இல்லை. இருக்காரா இல்லை தப்பிச்சு ஓடி போயிட்டாரா அப்படின்னு கூட இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க.